ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டிலேருந்தே ஏதாவது ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஹாப்பி லேர்னிங் ப்ரோக்ராமில் டே 18. ஸோ இன்றைக்கும் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பஞ்சிங் நீடில், இதை எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக எதுவுமே தேவைப்படுறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக சூப்பராக பண்ணுறதுக்கு இந்த பஞ்சிங் நீடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நீங்கள் போர்வைகள்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஃப்ளப்பியாக மேலே வர மாதிரி இம்போஸ் லுக்கில் இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி வச்சு தான் பண்ணுவோம். புதுசாக ஒன்று பார்க்கவும் என் பொண்ணு வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் மாதிரி தான். ஃபுல்லாக இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு செட்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி எல்லாம் இருக்குது, அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் அப்போல்லாம் நமக்கு 4-5 நம்பர் இருக்கும், கொஞ்சம் நீளமாக வரும், கொஞ்சம் கம்மியாக வரும், அந்த மாதிரி உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட். நீடில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. இந்த நீடிலோட சைஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணதுன்னா நம்மளோட த்ரெட்டோட திக்னஸை பேஸ் பண்ணுது. காட்டன் த்ரெட்டு, எம்ப்ராய்டரி த்ரெட், அதுக்கப்புறம் வந்து க்ராஷிக்குள்ள நம்ம உள்ளன் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அதில் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மூவ் ஆகாது, மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டு ஒன்றாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஒர்க்கு. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்றது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ யாராக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம ஏதாவது ஒரு சைஸில் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோல் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதுலேயே 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வர்றதுனால நமக்கு இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம உட்காந்துட்டே ரொம்ப ஈஸியான ஒர்க் பண்ணுறதும், ஈஸியாக ஏதாவது புது டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் இது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது உள்ள இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு நீடில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்குடைய அந்த பின் வந்து இருக்குது. த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே கொடுத்து எடுப்போம் இல்லையா, அதுக்குள்ளே பின் வந்து நமக்கு உள்ளே இருக்குது. அதுவுமே 2 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னை விட என் பொண்ணு தான் அவளாக இருக்காங்க. ஏதோ புதுசாக நம்ம வீட்டில் ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அவளாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அந்த நீடில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆமாம், சொன்ன மாதிரி 2 இருக்குது. ஸோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் இன்னொன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் கிட் அப்படின்னு தான் சொல்லணும். 2 இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இதே மாதிரி 3 நீடிலும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்மளோட பஞ்ச் நீடிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் செட் அப்படின்றது இந்த மாதிரி வருது. அண்ட் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு புக்லெட்டும் இருக்குது. புக்லெட்டில் நம்ம என்னென்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம என்ன அவுட்கம்லாம் வரும் அப்படின்றது. இதில் வந்துட்டு குயில்ட்டு, அப்புறம் பர்சஸ், குஷன் கவர்ஸ், டவல், டேபிள் கிளாத், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன பேலட் மாதிரி கொடுத்து எப்படி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும், அதோடய டைப்ஸ் என்ன, உள்ளே என்னென்ன இருந்துச்சு, அப்புறம் அந்த நம்பர்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து இதில் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் உள்ள விஷயங்களை தான் இதில் வந்து ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு பார்க்குறச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக புரியவும் செய்யும் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி பேக் சைடை ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு பின்னை அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்திங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம்.
எடுத்துட்டு நம்மளோட அந்த பின்னை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த பின்னை எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸ் பின் வேணுமோ அந்த சைஸ் நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு டாட் மாதிரி இருக்குது, அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. இந்த மிக்சியிலலாம் நம்ம ஜார் பொறுத்துறப்போ ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சேம் லைக் தட் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது இதுவுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். சூப்பர், இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லாங்காகவே வேணும் அப்படின்னா லாங்காகவே வச்சுட்டு அந்த இடத்த டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்மளோட கேப் வச்சு கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணலாம், த்ரெட்டு எப்படி ஆட் பண்ணலாம், அடுத்து ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஸோ த்ரெட்டு வந்து நான் இதில் காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற த்ரெட்டை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். த்ரெட்டு மட்டும் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நடுவில் இப்போ எனக்கு அதில் நூல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே கொடுத்து ஹோல்ட் பண்ணி பின் மாதிரி கொடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட த்ரெட் ஹோல்டரை இந்த பின்னில் வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீடில் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம நீடில் வந்து உள்ளே வந்து மெதுவாக மெதுவாக இன்சர்ட் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாகவே உள்ள நீடில் வந்து போகும். நம்ம ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குற நீடில் அப்படியே பேக் சைடில் வரும், அந்த அளவுக்கு லென்த்தியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொடுத்து காமிக்கிறேன், மெதுவாகவே காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உள்ளே தள்ளினோம் அப்படின்னா நமக்கு அடுத்த எஞ்சில் வந்து நமக்கு நீடில் வெளியே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு த்ரெட்டை அதில் ஹோல்டு பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே இழுத்துடலாம். இதில் ரெண்டே ப்ராசஸ் தான், நீடில் எந்த சைஸுக்கு வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட் ஹோல்டர் வச்சு த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, இதில் ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டு வழியே நம்மளோட நூலை வெளியே எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்டிச்சிங் ஷேப்பை வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் த்ரெட்டு வந்துருச்சு, நம்மளோட நீடில் பஞ்சிங் நீடில் வந்து இஸ் ரெடி டு ஒர்க், ரெடியாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுறது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு இந்த நீடில் வேணும் அப்படின்னா நீட்டாக கேப் போட்டு அதை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நீடில் அப்படின்றதுனால உடஞ்சி போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் வந்து நம்ம ஒரு செட்டாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இதை சிங்கிளாக வாங்கி பார்த்ததில்லை, மேபி கிடைக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அதே பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இரும்புலையே இந்த மாதிரி பஞ்சிங் நீடல் வந்துச்சு, அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இது பென் மாதிரி வந்திருக்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம பென்னை எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பின்னெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால ப்ராப்பராக அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏதாவது குஷன் கவர் இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம த்ரெட்டு வந்து எப்படி இருக்குதுன்றத பார்த்துக்கோங்க. நான் அதுக்காக தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து பேக் சைடில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம பேக் சைடில் எப்படி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா மேல் பக்கம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸில் வெளிப்பக்கம் வர்றது தான் நம்மளோட
ஃப்ரேமில் மேல் பக்கமாக இருக்கும், கரெக்டாக. ஆனால் இதில் அப்படி இருக்கக்கூடாது, அது வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி கீழ்ப்பக்கம், மேல் பக்கம் கிடையாது, கீழ்ப்பக்கம் தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஃப்ளூபியாக கொஞ்சம் தூக்கி அந்த மாதிரி இருக்கும், எம்போஸ்டு லுக்கில் இருக்கும். அதுதான் நம்மளோட அவுட்கம். ஆக்சுவலி நான் ஒரு லைன் மட்டும் இன்றைக்கி போட்டு காமிக்கிறேன், ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு ட்ரையல் மாதிரி. நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் டிசைனே ஃபுல்லாக முடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் ஆக்சுவலி அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். நாளைக்கு ஃபுல் டிசைனோட பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி